विद्महे य धीमहि तन्नो मन्द प्रचोदयात् गोल् टिवि पार्व वणकम् இப்போ எல்லாருமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கன்றத விட பயந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஐயோ ஏழ்ரை பிடிக்க போதா அஷ்டமத்து சனியா அர்த்தாஷ்டம சனி வரப்போதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சனி முடிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப பயத்தில் இருக்கக்கூடிய நேர்கள் அனைவரும் வந்து தயவு செய்து முதல்ல வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா சனி பகவான்றவர் யாருன்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா அவர் ஒரு நீதிமான்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்குத்தான் அந்த ஈஸ்வரப்பட்டமே இருக்குங்க சனி ஈஸ்வரர் எந்த கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஈஸ்வரனே வரமளித்த ஒரு கடவுள்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் அப்போ சனிக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருக்குன்றது சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு அப்புறம் என்னைக்கு பயிற்சி ஆறான்ற விஷயம்னா நான் சொல்கிறாங்க எந்த வீட்டில் உச்சமாகறார் பார்த்தீங்கன்னா துலாம் வீட்டில் அதாவது தராசு அந்த இடத்துல உச்சமாகும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாலே அவர் நீதிமன்றத்தை அதிலே தெரிஞ்சிருது அட்வொகேட்ஸ் சின்னம்ன்றதே தராசு தானே அப்படின்னும் போது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நம்ம என்ன செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பழங்கள் நிச்சயமாக தருவாருங்க சனி பகவான் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய காலங்கள் பார்த்தீங்கச்சிங்கன்னா ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் இரண்டரை வருஷம் இருக்கார் ஏழரை சனி சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஏழரை வருஷம் வருது எங்கெங்கே இடத்துல உட்காடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி மூன்று வகையாக பிரிக்கலாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முதல் இரண்டரை வருஷம் வந்து விரைய சனி இரண்டாவது இரண்டரை வருஷன்றது வந்து ஜென்ம சனி மூன்றாவது இரண்டரை வருஷன்றது வந்து பாத வருதுங்க இப்ப இது ஏழரை வருஷம் முடியுது இன்னொரு சிலருக்கு வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானன்றது எட்டாவது இடத்த குடிக்குதுங்க உங்கள் ராசிக்கு அங்க வரும்பொழுது அஷ்டமத சனின்னு சொல்கிறாங்க அர்தாஷ்டம சனின்னா என்னென்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா நான்காவது ஸ்தானத்தில் ரெண்டு வருஷம் இருக்கும்போது அது அர்தாஷ்டம சனி ஸோ இந்த சனியெல்லாம் வ இந்தந்த பிளேஸில் வரும்பொழுது என்ன நடக்கும் என்ன விஷயம் அப்படின்றது எல்லோரும் ஐயோ ஏழரை பிடிச்சிச்சா நம்ம லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக கிடையாதுங்க அந்த ஏழையில் தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பம் அது உங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஏழரில்தான் இங்கே ஒரு சிலர் வந்து உள்ளேயும் போயிருக்காங்க அதே டைமில் தான் ஜ சீமாகவும் இருக்காங்க சனி பகவான் நீ செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்க பலன் தரப்படணுன்றது தெரிஞ்சிருச்சு இன்னொரு விஷயம் அவர் ஒரு நீங்க வந்து உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அவர் கேட்குறாரு நீங்கள் இருக்கணும்னு பார்க்குறாரு முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவான் வரும்பொழுது ஜென்ம சனி ஏழரை சனியாக வரும்பொழுது அவங்களுக்கு நீ செஞ்ச இத்தனை வருஷம் நீ ஆடு பாடு என்னென்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதற்குண்டான விஷயங்கள் இருக்கு இல்லையா நன்மை தீமைகள் அதுக்கேற்ற மாதிரி படங்களை நிச்சயமா அள்ளி தருவாங்க இதுக்காக தான் அந்த ஏழரை வருஷன்றது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது அந்த ஏழரை சனிலையும் நல்ல விஷயங்களும் நடக்கும் ஏழரை சனியில்தாங்க நான் வீடு வாங்கினேன்றாங்க ஏழரை சனியில் தான் நான் வந்து எனக்கு நல்ல ஆச்சு படம் கிளிக் ஆச்சாங்க ஏழரை சனியில் தான் வந்து எனக்கு குடும்பமே அமைஞ்சதுன்றாங்க ஏன் குடும்பம் அமைதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப பாரத சொமான் மாதிரி குடும்பம் வந்துடும் எப்படி தான் கல்யாணம் ஆகிடுங்க ஏரடி சனி வந்தால் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க ஐயோ நம்ம குருபலம் தான் திருமணம்னு நினச்சிட்டு இருப்பீங்க சனி வந்தாலுமே திருமணம் நடக்குங்க சனி பகவானை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க சனி பகவான்னாலே வெறும் அந்த அஷ்டம சனி இந்த இடத்துல இருக்கிற விஷயங்கள் தான் அவருடைய பார்வை பலன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க பார்வென்றது சனிபகவான் பகவான் எங்கே பார்ப்பார்னா பொதுவாக மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஏன்னா ஒரு சில பிளானட்டுக்கு மட்டும்தான் இந்த பார்வை ஸ்பெஷல் பார்வையெல்லாம் இருக்குது மற்ற எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை மட்டும்தாங்க இருக்குது ஸோ மூன்றுன்றது உபஜயஸ்தானத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் இடம்ன்றது வந்து பொதுவாக சமசப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் குரு பகவான் நின்ற இடம் பா பார்த்த இடம் சூப்பர் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து குருக்கு ஆனால் சனி வந்து எங்கே பார்க்குறாங்களோ அங்கே காலி பண்ணிடுவார் ஸோ அந்த ஒரு விஷயமா தான் ஒரு பலன் சொல்லணும் தவிர மேலோட்டமாக அந்த எட்டாம் இடம் ஏழாம் இடம் இதை வச்சே நமக்கு சொல்கிறதுக்கு வந்து தவறான ஒரு விஷயம் அதையும் மட்டும் இல்லாமல் அந்த நேரங்களில் குரு பயிற்சியும் ஆவார் இந்த ரெண்டு வருஷத்தில் சனி மட்டும் தான் அதே இடத்துல இருப்பாரா என்ன இல்லவே இல்லை உங்களுக்கு பல மாற்றங்கள் ராகு கேது பயிற்சி மூலியமாகவும் குரு பயிற்சி மூலியமாகவும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் இங்கே இருக்கார் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா இது மாதிரி பல விஷயங்களை அனுசரித்து தான் அந்த பழங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுங்க சனி பகவான் கென் கணிதத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து எட்டாம் நம்பருங்க எட்டாம் நம்பர்னாலே எல்லாருமே வந்து அதை ஒதுக்கிடுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு எட்டு வச்சா தான் நம்ம வாழ்க்கையில் மூணுக்கு வர தாங்க என்னோட விஷயம் எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்களேன் அவங்களுடைய பணத்தெல்லாம் அழிக்கவே முடியாது அவங்களுடைய புகழையும் அழிக்கவே முடியாது உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சார் சொல்லலாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரில் பிறந்தவர் தான் நிறையா கிராமத்தில் வந்து அவர் இறந்துட்டாரன்னு கூட தெரியாது நிறைய பேருக்கு இன்னும் எம்ஜிஆர் அந்த இருக்கார் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ன்ற அளவுக்கு சாரி நான் அவருக்காக சொல்ல வரல இந்த நம்பர்களுடைய மகத்துவத்தை சொல்கிறேன் எல்லோரும் எட்டாம் நம்பரை ஒதுக்கி விடுறாங்க கண்டிப்பாக வேண்டாங்க கருப்பு கலர் இல்லாமல் எதுவுமே கிடையாது நம்ம முடியிலேருந்து கண்ணிலேருந்து எல்லாமே வந்து கருப்பு கலர் தான் அது எட்டாம் நம்பரை தான் குடிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் டை அடிக்கணும்னா கூட கருப்பு கலர் தான் யூஸ் பண்ணுறீங்க அந்த அளவிற்கு மகிமை தரக்கூடிய விஷயங்களை ஆயிலேயே த அதிகமாக அதிகரிக்கக்கூடிய விஷயமே வந்து சனி பகவான் தாங்க எதுக்கு இதை சொல்லணும்னா எட்டாம் நம்பர் இல்லாமல் எதுவுமே இல்லைன்றதுக்காக தான் சொல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு காரணம் அடுத்து பதினேழாம் தேதி ப்ளஸ் எட்டாம் தேதி பிறந்தவங்க அப்புறம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சனியோட ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விஷயங்களை அதாவது நிரந்தரமான ஒரு பணம் வரும் அந்த அவங்க உழைச்ச பணத்தை வந்து யாராலையுமே வந்து அழிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய எத்தனை பேரை பேத்தி இருந்தாலுமே அதை அழிக்க முடியாது அந்த நிறுவனம் சூப்பராகவே இருக்கும் சனி பகவானை பற்றி விஷயம்னா எல்லா கிரகத்துக்கும் இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா காருக்கும் பங்களாருக்கும் எல்லாமே இருக்குங்க நீ இல்லைனா அதான் ஆயிலை தரக்கூடிய அளவிற்கு சனி பகவான் வந்து முக்கியமான இடம் பெற்றுருக்காருங்க ஸோ அந்த எட்டாம் நம்பர் வந்து நம்ம தவிர்க்கக்கூடாத விஷயங்க சனி பகவான் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறாருன்ற விஷயங்கள்லாம் இப்போ நான் சொல்கிறேங்க வாக்கியப்படி பார்த்தீங்கச்சிங்கன்னா சார்வாரி வருடம்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க காலையில் ஐந்து இருபத்தி ரெண்டு மணிக்கு தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரக்கு போகிறாரு அன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வர வருதுங்க ப்ளஸ் வந்து அன்றைக்கி சித்த அமிர்த யோகத்துடன் கூடிய நாள்னால ரொம்ப விசேஷமான நாளுங்க அதுவும் சிவன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கனாலே ரொம்ப விசேஷம் அன்றைக்கி போய்ட்டு வந்துருங்க சனி பயிற்சி அன்றைக்கி சில பரிகாரங்களும் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்காகவும் எப்படி இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ சொல்ல போகிறேன் முதல் ராசியான மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பக்கியஸ்தானத்திலேருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கருமஸ்தானத்திற்கு சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்கு செல்கிறார் இல்லையா அப்படின்னும்பொழுது எல்லாருக்கும் என்ன தோணும்னு பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு வந்து பத்தில் சனி வந்துருச்சு தொழில் அவுட்டு முடிஞ்சிச்சுன்னா அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க என்ன காரணம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பவன் தான் சனி பகவானுங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்மம் என்றாலே தொழில் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடம் நல்லா இருந்தால் பத்தில் ஒரு பாவியாது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதத்தை பார்த்தா பத்தில் உங்களுக்கு சனி பகவான் வரும்போது தொழிலே இல்லாதவங்க கூட டெவலப் ஆகிடுவாங்க இப்போ கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவன் டல்லாகி நஷ்டமாகி இருந்துச்சுங்களேன் அது எல்லாமே மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வருவதனால ஒரு நிரந்தர தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய யோகமும் இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒரு சாதாரண இடத்துல பலத்தோட பலத்தோடு வரலைங்க அதாவது சனி பகவான் அங்கே ஆட்சி பலத்தோட உட்காரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அதாவது பண வரவுகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பண லாக்கான பணங்கள்லாம் வந்து சேரக்கூடிய விஷயங்கள் அடுத்தது புது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் சனி பகவானால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஆரம்பிக்கலாங்க இரும்பு மட்டும் சொல்ல முடியாது இப்ப கேமரா இருக்கு சம்பந்தப்பட்டது கருப்பு கலர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் செய்ய ஆரம்பிக்கலாம் அது மேஷராசிக்காரங்களுக்கு பிளாக்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வரும்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா இப்போ சிமெண்ட்டு இது இருக்குல்ல ஆஷ் கலர் சாம்பல் நிறம் கருப்பு நிறம் நீல கலர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்ன தொழிலில் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆப்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சனிப்பயிற்சி மூலியமாக உங்களுக்கு தொழில் வந்து அமோகமாக வரும்ன்றது எந்த வித ஐயப்பாடும் இல்லைங்க ஏன் சொல்லுங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அங்கே ஆட்சின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவர் ஒரு ஏரோட பிளானட் அப்படின்னு வந்து ஃபாரின் போயிட்டு வர்றவங்க அல்லது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்த ஒரு விஷயம் வந்து காற்று சம்மந்தப்பட்ட தொழில் இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா காற்றாலைகள் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க எல்லாமே இங்கே மேஷராசியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜாதத்தை பார்த்து இப்போ சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய ஜாதத்துலேயும் சனி பகவான் அங்கே ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது பெரிய பலம் பெற்று அது மேஷ லக்னமாகவே அவங்க இருந்துட்டாங்கன்னா கேட்கவே வராங்க இந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே ஆப்டாக பொருந்துங்க அந்த அளவிற்கு சனி பகவான் உங்களுக்கு தொழிலை தொழிலிருந்து லாபத்தையும் அல்லது புது தொழிலையும் ஒரு நிரந்தர பணியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அளவிற்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வான்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சனியை கண்டு பயப்பட வேண்டியதில்லை கண்டிப்பாக உங்களுக்கு காசு வந்துடும் இந்த சனி பகவான் அந்த இடத்துல எந்த பலத்துடன் இருக்காரு பார்த்தீங்கன்னா இப்போ பங்கா ராஜயோகத்தில் இருக்காங்க அப்படின்னு போது இப்போ செப்பல் க இருக்கு இல்லையா செப்பல் தொழில் செய்கிறவங்க அதாவது எப்படின்னா கறிக்கடை வச்சிருக்கவங்க இது நான் சனியை தான் இதெல்லாம் குறிக்கும் உழைப்பாளிகள் இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சனிதான் ஒருத்த வந்து பெரிய ராஜாவாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்கணும் ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க ஒரு கோடி பேர் நம்ம பின்னாடி சுத்தணும்னா அவனுக்கு சனி பலம் இருந்தால்தான் அந்த இடத்துல வர்றதுனால அதுக்கு பேர் சச யோகம்னு சொல்லுவாங்க இருக்கிறதுலையே பெரிய யோகங்கள் சொல்லும்பொழுது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பார்க்கும்பொழுது மேஷராசிக்காரங்களுக்கு சசயோக பலத்துடன் வர்றதுனால நிச்சயமாக ஒரு தொழில் அதிபர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் வாங்கலை மேக்னெட்டுக்கு அதிபதியும் சனி பகவான் தாங்க ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதாவது தொழில் ரீதியான எல்லா விஷயங்களும் மேஷராசிக்காரங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் கேது ராகுகேது அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது அஷ்டம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வ வர்றது மட்டும்தான் கொஞ்சம் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் பிரச்சனைகள்லாம் வரலாம் அடுத்தது சனி பகவான் அங்கேருந்து யார் யார் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு பார்த்தீங்கச்சிங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து அதாவது மகர ராசியிலருந்து பார்த்தீங்கன்னா மீனராசியை பார்க்குறாரு ஸோ மீனராசி ராசி வந்து மேஷத்துக்கு விரயஸ்தானம் ஸோ சனி பார்க்க இங்கே கெடுதல் நான் சொன்னேன் இல்லையா அப்போ விரயஸ்தானத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு விரயங்கள் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவன் பார்க்குற இடம் பால்ன்றாங்க அப்போ உங்களுக்கு விரயமாறுறது நடக்காது ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு என்னடா அது நம்ம ஆரம்பிக்க போகிறோம் தொழில் ஆரம்பிக்கிறதோ அது வீடு கட்டுறதோ சில விஷயங்கள்லாம் வரையங்கள்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் ஒரு முப்பது லட்சம் ஒரு பட்ஜெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சத்துலையும் முடிஞ்சிடும் அதாவது அந்தளவுக்கு உங்களை சிக்கனம் பண்ணுவார் ஏன்னா சனி ஒரு கஞ்சன் சொல்லுவாங்க ஏன்னா கரெக்டாக பார்த்து பார்த்து உழைப்புக்கு ஏற்றதுனா அந்த காசோட அருமை யாருக்கு தெரியும் பார்த்தீங்கனாலே சனி பகவானுக்கு தான் சொல்ல முடியும் ஈவன் வந்து சனியோட கலர் பார்த்திங்கனாலே கருப்பு கலர் ஸோ அப்போ கருப்பு கலர் அப்படின்னும் போது ஒரு கருநிற இப்போ ராசிக்காரங்களுக்கு ஒரு பத்தாம் இடத்துல சனி வந்து திடீர்னு வந்து ஒரு திடீர்னு ஒரு ராஜயோகம் இருந்துச்சுக்கணும் இந்த சசயோகம் மாதிரி யார் மூலிமா பார்த்தீங்கன்னா அவங்களோட பழக்கம் ஒரு பாட்னரோ அல்லது வந்து அவங்க மனைவி ஏதோ ஒரு விஷயங்கள் கருப்பு நிறத்தில் அதாவது பார்த்து என்ன மேசராசிக்காரன் கல்யாணம் ஆச்சு பொண்ணு கருகருன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுவும் ஒரு சனிதாங்க சனி பகவான் வந்ததுனால தான் அவங்க யோகமாக ஆகிருப்பாங்க இந்த பொண்ணை கட்டினதுக்கப்புறம் அப்புறம் தான் அவன் பெரிய அந்த அந்தளவுக்கு அந்த கருமை நிறத்துக்கும் பவர் இருக்குதுங்க ஏன்னா அவன் சசயோகத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அடுத்தபடியாக எந்த ஸ்தானத்தை பார்க்கறாரு பார்த்தீங்கன்னா ஏழாவது இடமான அவங்களுடைய ஜாதக அதாவது ராசிக்கு நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை சனி பகவான் தன் ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்க்கறாருங்க கடகஸ்த கடராசின்றது பார்க்கும்பொழுது அந்த இடத்தோட காலபுருஷ தத்துவப்படியும் நான்காவது ஸ்தானம் தாயோட ஸ்தானம் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த கடகத்தினுடைய அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அம்மாவை தான் குறிக்கும் ஸோ அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பார்க்குற இடம் கொஞ்சம் பால் சொன்னோம் இல்லைங்களா எதுக்கு இந்த சனி பார்க்குறோன்னா வரக்கூடியதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு என்ன தற்காப்பு அந்த விஷயத்த மழை வருதுன்னா கொடை பிடிக்கணும் இந்த விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானமான தாயுடைய ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அம்மாவுக்கு பீடை சொல்லுவாங்க இல்லையா அம்மாக்கோட ஹெல்த் வயசில் பிரச்சனை வரலாம் அல்லது வந்து அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம் சண்டை போட்டு மனஸ்தாபங்கள் வரலாம் அல்லது வந்து அம்மாவுக்கு வந்து சில விஷயங்கள் அதாவது ஹெல்த் வைஸில் இந்த ஆப்ரேஷன்ஸ் மாதிரி சில சில சின்ன சின்ன விஷயம் அது பயந்துடாதீங்க ஏன்னா அவங்களுடைய ஜாதகமும் பேசணும் இல்லையா இப்போ உங்களுடைய இது கோச்சாரப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த இந்த இடத்த நம் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்திற்கு அதாவது உங்களுடைய ஸ்தானத்திற்கு ஆறாவது என்று இடம் சொல்லுவாங்க இல்லையா ஆறாவது இடம்ன்றது ருணரோக சத்து ஸ்தானம் என்று சொல்லுவாங்க அந்த ஸ்தானம்னு பொழுது அந்த ஸ்தானாதிபதி புதன் பகவான் எப்படி இருக்கான்றதை பொறுத்து தான் இப்போ அம்மாவுடைய நோய்களை பற்றி அந்தந்த மாசத்துல கோச்சார படங்களையும் வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்த கணக்கிட்டு சொல்லணும் அதனால நீங்கள் நிச்சயமாக பயந்துராதிங்க அம்மாவுக்கு எதாவது ஆகும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்கன்ற ஒரு விஷயந்தான் உங்களுடைய ஸ்தானத்திற்கு அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாவது இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்த வந்து சனி பகவான் பார்க்கறாருங்க அந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி ஆகிய அதாவது தராசு சொல்லுவாங்க இல்லையா அந்த ராசியை பார்க்கும்பொழுது உங்க ஒய்ஃபையும் அல்லது பார்ட்னர்ஷிப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து டிலே பண்ணும் சாட்டர்னாலே கொஞ்சம் மந்தன் இல்லையா டிலே பண்ணி தான் சில விஷயங்கள் ஓகே ஆகும் அடுத்தது வந்து முடிவு எடுக்கிறது கொஞ்சம் தாமதமாக எடுப்பீங்க நிதானமாக யோசித்து நீங்க செயல்படுவதற்கும் சனி பகவான் தான் ஆதரவு அதாவது நிதானமாக யோசிங்க எது நல்லது எது கட்டது என்று யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா ஏழாவது இடம் கலத்திரஸ்தானத்தின் போது கன அன்பன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் பிரிஞ்சு தோணும் அல்லது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்போ பிரிவினை கோர்ட்டு கேஸ்னு இருக்கக்கூடிய நேஷ ராசிக்காரங்களுக்கு அவசரப்பட்டமோன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அந்த இடம் நிச்சயமாக நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னது திருமண வாழ்க்கையும் நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகிடும் ஏன்னால் இப்போ நிறைய இந்த குரு குருவோட பார்வை இருக்கு இல்லையா அது வந்து எங்கே பார்க்குறதுன்ற விஷயங்கள்லாம் பொறுத்து ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குடும்ப ஸ்தானாதிபதி ஒரு தசை புத்திலாம் நடந்துச்சுன்னா திருமணம் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சனி பத்தில் இருக்காரு எப்படி திருமணம் செய்வாரா அப்படின்றதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லைங்க அது ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஏழாவது இடத்த வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக திருமணத்தை விஷயத்தையும் அவர் செஞ்சு கொடுப்பாரு ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையும் பண்ணி குடும்ப பாரத்தை உருவாக்கணும் இல்லையா அப்படின்னும் போது திருமணம் ஆகாமல் தவித்து காளையர்கள் அதுவும் ஏஜ் ஆனவங்க சனினாலே வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் சொல்லுவாங்க ஊனமுற்றவர்கள் வேணாம் சொல்லுவாங்க இல்லையா வயதாகி கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி காளையர்கள் கண்ணியர்கள் அவங்க அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியால திருமண யோகம் அருமையா இருக்குங்க இது அழகாக பயன்படுத்திக்கிங்க இப்போ வந்து வியாபாரிகளுக்கு எப்படின்னா அதை நான் தொழில் அதிபர் சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் பத்தில் இருக்கிறதுனால புது புது தொழில்கள் அல்லது ஆரம்பிக்கிறதுக்குண்டான விஷயங்கள் அதை நான் சொன்ன விஷயங்கள் பிளாக் கலர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலையும் நீங்க ஆரம்பிக்கலாம் அப்புறம் விவசாயிகளுக்குன்னு என்று பார்த்தீங்கன்னு சனி வந்து ஒரு விவசாய கிரகம் விவசாயம்னாலே உழைப்பைதான் அங்க முக்கியத்துவமாக இருக்கு ஸோ உழைப்பு இல்லைன்னா நாட்டினுடைய முதுகெலும்பே எதுன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் தான் அந்த இடத்துலையும் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக மேசராசிக்காரங்க வந்து விவசாயிகள் அக்ரிகல்ச்சர் அதாவது எப்படின்னா உரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தது விதைகள் சம்மந்தப்பட்டது உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சனி பகவான் வந்து நல்ல நல்ல பொசிஷனுக்கு அதாவது அதிகமான லாபங்கள் அதாவது அபரிமிதமான லாபத்தை அளித்தருவார் அது இந்த விவசாயிகளுக்கு குறிப்பாக விளைச்சல்களும் மகசூல்களும் அதிகரித்து லாபங்கள் இரட்டிப்பாக கூடிய அளவிற்கு அதாவது உழைப்பிற்கு தகுந்த ஊதியத்தை நிச்சயமாக அள்ளி தருவாங்கறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க என்ன காரணம்னா அது வந்து விவசாய கிரகம் உத்தியோகஸ்தர்களுக்கு அதான் நான் சொன்னீங்களா சசயோகம்னே இப்ப பதவி கிடைக்கும் ராஜ்யம் கிடைக்கும் ஒரு சேனாதிபதி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பொசிஷனுக்கு ஒரு அட்மின்ல தான் இதுக்கு லீடு அப்படின்னு இல்லையா இப்போ ஒரு துறை வந்து வேலை இல்லாம இருப்பாங்க இல்லைங்க மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை கிடைச்சிருக்கும் சாதாரண ஒரு தொழில் இது கிடைக்காது அதுல அட்மினா ஏன்னா அங்க ஆட்சி பலம் பெற்று இருக்கனால நூறு பேருக்கு ஹெட் உட்காரதோ அல்லது ஒரு பத்து பேருக்கு ஒரு ஹெட்டா இருக்கிறதோ இவங்களுக்கு தான் அதான் டீம் லீடர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த அளவிற்கு வந்து சனி பகவான் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக நல்ல பழங்கள் தாங்க நடக்குங்க நம்ம இந்த ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி நேரத்தில் என்ன செஞ்சால் நம்ம வெற்றி ஆகலாம்ன்ற ஒரு சில சூட்சமங்கள்லாம் அவங்களுக்கு சொல்ல போகிறேங்க என்ன சூட்சமங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச நேரம்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதுக்கு பதிலாக நமக்கு அதிர்ஷ்டமான ஒரு தான் முக்கியமான விஷயம் நிச்சயமாக நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக சித்திக்குங்க இந்த கார் நல்லா நினைப்பேன் ஆனால் அந்த அந்த கலர்ல நம்ம வந்து ஒரு கார் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக ஆக்சிடென்ட் ஆகும் பிர பிரச்சனை ஆகும் ஆனால் அதுவே யோகம் தரக்கூடிய நிறம்னு சில அவங்கவுங்க ராசிக்குன்னு நீ இருக்குங்க இப்ப மேஷ ராசிக்கு யோகம் தரக்கூடிய நிறங்கள் என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா சிவப்பு வெளிர் நிற சிறப்புன்னு சொல்லுவாங்க அதாவது ரோஸ் கலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த கலரு பிளஸ் வெள்ளை பெரிய பெரிய பிரமுகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் கார் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒரு சிலர் அதே மாதிரி ஒயிட் கலர் கார் நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம் சொல்லி பார்க்கும்போது அது அதிர்ஷ்டத்தை தராது ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கேற்ற நிறங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது தாங்க காரணம் திடீர்னு வந்து முக்கியமான நபரை போய் பார்க்கணும்னா அந்த சிவப்பு கலர் ஒரு கட்சி ஃபாது கையில் வச்சுக்கலாம் சில விஷயங்கள்லாம் அது பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலையை அள்ளித்தரக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாயுடைய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது தாங்க அடுத்தபடியாக ஆறு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஒன்று ஆறு ஒன்பது இந்த மூன்று எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தும்போது அதாவது எப்படின்னா உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா பதினைஞ்சாம் தேதின்றது ஒன்று ப்ளஸ் ஐந்து ஆறு என்ற ஒரு கூட்டுத்தொகை வரும் நமக்கு சிக்ஸ் நான் வந்து நல்லா இருக்கும் அந்த டேட்டில் வந்து முக்கியமான ஒருத்தரை வந்து நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னும்பொழுது அந்த விஷயங்கள் நமக்கு வந்து சித்தியாகணும் என்று பொழுது நிச்சயமாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பொழுது நிச்சயமாக அது நல்ல பலனை அள்ளித்தரும் தான் இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு பரிகாரங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் இப்போ சனி பயிற்சி ஆகிறதுனால ஸோ பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க திருநெல்வேர் போங்க திருநள்ளாற் போங்குவாங்க திருநள்ளாரும் போயிட்டு வாங்க அதான் நேரம் கிடைக்கும் பொழுது அப்படி இல்லை இப்போ வந்து அங்கே அவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸ் மேடம் இப்போ நான் லண்டனில் இருக்கேன் நான் அப்படி திருநெல்வேறு அவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியும் அப்படின்றவங்களாம் இருக்காங்க இல்லையா நீங்கள் படாதீங்க ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயத்திற்கு சென்று சனி பகவானை தரிசிக்கும் பொழுது நிச்சயமாக தங்களுக்கு சனி பகவான் பூரண அருள் தருவாருங்க அங்கே போயிட்டு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை நான் சொல்கிறேன் இப்போ எப்படின்னா எல் தீபம் ஏத்தலாம் அப்படி இல்லையா அங்கே வந்து எல் தீபம் ஆலோ பண்ணல ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குன்னா எல் சாதம் இருக்கு இல்லையா வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நைவேத்தியமாக சுவாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து நம்ம ஊனமுற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நீங்கள் தானம் செய்யும் பொழுது உங்களுடைய கர்மாக்கல்ல வந்து வெளியே போயிடும் நீங்கள் அதை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அந்த எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் போய் போடுறீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு பொழுது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எள் எடுத்துக்குங்க கருப்பு கலரில் கச்சிஃபளவிற்கு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு நீங்கள் நைட்டு தூங்கும்போது நீங்கள் தலைக்கடியில் வச்சுருங்க அப்படி வச்சுட்டு தூங்கிட்டீங்கன்னா அவங்களுடைய கர்மாக்கள் இருக்கு இல்லையா எள்ளுன்றது வந்து என்னென்னா சனியுடைய தானியம் ஸோ சனி பகவானுக்கு தன்னுடைய கர்மங்கள் அதாவது தவறான பாவங்கள் புண்ணியங்கள் என்னவோ செஞ்சுருந்தாலும் அதை என்ன விட்டுடுப்பா அப்படின்ற அளவுக்கு நம்ம அதை செஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் நைவேத்தியமாக செஞ்சு தானம் பண்ணிட்டீங்கன்னா சனி பகவானுடைய மனசை வந்து குளிர்ச்சி ஆகுங்க சனி வந்து ஸ்தோத்திர பிரியர் சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் பிரியர்னால் யாராவது நீ ரொம்ப அழகாக இருக்க நீ சூப்பர் போது நம்ம குளிர்ந்துருவோம் இல்லையா அது மாதிரி அவரை வந்து துதிக்கும் பொழுது நிறைய நன்மைகள் வரும் சனியோட காயத்ரி மந்திரம் காகத் வஜாய வித்மஹே கட்காஸ் திமஹி தனு மந்தக பிரச்சோதயாத் இந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் டெய்லி ஒரு எட்டு முறை படிக்கலாம் நிச்சயமாக சனியோட வரக்கூடிய தாக்கங்கள்லாம் உங்களுக்கு குறையுங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனியோட உண்ணு மந்திரம் இருக்குது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான மந்திரங்க தயவு செஞ்சு கஷ்டப்பட்டாலும் அதை படித்து மக்க படித்து வச்சுங்க இது வந்து பொதுவாக வந்து மேஷ ராசிக்காரங்க மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரங்களும் இது படிச்சுட்டா ரொம்ப விசேஷம் நீலாஞ்சன சமாபாஷம் ரவி புத்திரம் யமாகஜம் சாயமாத்தாண்ட சம்போதம் தம்னமாமி சனீஸ்வரம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ரெகுலராக படிக்க 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியை வந்து துதிக்கும் பொழுது அவரால் வரக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து வீரியத்தை குறைச்சி சூப்பராகலாம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்லா ஞாபகம் கலர் எண்ணெய் இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லைங்களா இந்த மூணு மே மேட்ரு நீங்கள் பண்ணும்பொழுது பெரிய அளவிற்கு ஒரு இடைஞ்சல் வருதுன்னா இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு சாதாரணமாக தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா அந்த அளவிற்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு போயிடும் இப்போ இவன் மட்டும் எப்படி பார்க்கான் அப்படின்ற அளவிற்கு சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்